ஹிடன் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் வந்து கொஞ்சம் டிலே ஆனாலும் இப்போ வந்து எபிசோட் வந்துருச்சு. அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்து இந்த ட்ரிபிள் எம் அப்படின்னு மாறனுக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்கல்ல, அதுலேருந்து முதல் எம் வந்து மாற்றிட்டாங்களோ அப்படின்னு தோணுது, பட் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து இப்போ எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மஹி அதாவது வந்து இந்த சரண்யாவோட பாஸ் இருக்காருல, அவருடைய உண்மை முகத்தை இன்றைக்கி காமிச்சிட்டாங்க. அவர் வந்து டின்னர் சாப்பிட போகலாமான்னு கேட்குறாரு, ஆஃபீஸ் வேலையான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு இல்லை இல்லை பரவாயில்ல வேணாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறமா பார்த்தா அங்கேருந்து ஒருத்தர் வந்துட்டு வந்து என்னடா மச்சான் அப்படியே போகிறா அப்படின்னு கேட்டுருக்க போது நமக்கு ஒன்றும் புரியல, இவர் தான் பாஸு. அங்கே கீழே ஒருத்தர் வேலை பார்க்குறவர் நார்மலாக வந்து பாஸை மச்சான்னு கூப்பிட்ற கம்பெனி எதுன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ அது நடந்த உடனே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, அவள் என் காலேஜ் ஜூனியர் தான், ஆனால் வந்து அவள் நிறைய பசங்க ட்ரை பண்ணாலும் அவள் யாருக்கும் மடங்கல, அவள் அப்போவே திமிர் பிடிச்சவன் அவன் சொன்னதுக்கு இப்போ தான் எனக்கு வந்து அவளை மடக்கணும்னு தோணுது. அவள் ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஃபுல்லாக லேடிஸ் தான் இருக்காங்க, அதனால் பாரு அவள் ஈஸியாக இந்த மாதிரி அவங்க தான் வாங்கிடுவாங்க, இவளை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறார். ஸோ இவர் நம்ம நினச்ச மாதிரி வில்லன் கேரக்டர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா மாயனை கூப்பிட்டு வந்து கத்தி எங்கன்னு கேட்குறாங்க. இந்த தடவை வந்து கொய்த்துக்கு பதிலாக வந்து இல்லை கத்தாரு கொய்த்துன்னு இருக்க எல்லா ஊர் பேர் சொல்லிட்டாங்க. இப்போ கடைசியாக வந்து அபுதாபியில் மாட்டிக்கிட்டாங்கல்ல, அதனால 100 நாள் ஜெயிலுக்குள்ளே இருப்பானா அப்படின்னு பிக் பாஸை ரெஃபர் பண்ணுறாங்க. 100 நாள் கழிச்சு தான் வெளில வந்தால் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ கத்தி வருவாரா இல்லையாங்கிற ஆவலை நம்ம கூட்டிகிட்டே போகிறாங்க. அதில் இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஸ்வர்யாவும் ரொம்ப வருத்தப்படுறா, அவளும் வந்து நிறைய மன உளைச்சலில் இருக்கான்னு உடனே சரி நம்ம அவளுக்கும் சேர்த்தாவது முடிவு பண்ணலாம், நீங்கள் சாப்பாடு எடுத்துவா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயன் விட்டார். இதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிடி முருகேசனை அனுப்பி டிடிகிட்ட வந்து பாஸ்வேர்டை வாங்குறாங்க. நல்லா குடிக்க வச்சுட்டு டிடியோட பாஸ்வேர்டு மாறனோட பாஸ்வேர்டெலாம் வாங்கிட்டாங்க. மாறனோட ஃபோனை ஏற்கனவே தூக்கிட்டாங்க போல். ஸோ அந்த ஃபோனில் என்ன பண்ணுறாங்கன்னா, மாறனோட பாஸ்வேர்டில் ஃபோனில் மாறனோட பாஸ்வேர்டை போட்டாங்க. மெயிலில் போட்டாங்களா இல்லை வந்து அவரோட ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்களாங்கிறது தெரியல. ஆனால் வந்து உள்ளார போனதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேணுன்னே வந்து மாயன் வந்து லேடிஸ் கெட்டப்லாம் போட்டு, நான் தான் வந்து மாறன் மலேசியா மாறன், எனக்கு வந்து உங்கள் எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து ஃபேமஸ் ஆகணும், என்ன பணம் இருந்தாலும் எனக்கு புகழ் இல்லை, அதனால் நான் வந்து நிறைய விஷயங்கள் அப்லோட் பண்ண போகிறேன், இனிமேல் நீங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் மலேசியா மக்களும் தமிழ் மக்களும் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் ட்ரெஸ்ஸில் ஒரே டான்ஸ்லாம் ஆடுறார். லாலா கடை சாந்தி அப்புறம் ராத்திரி நேரத்தில் மாதிரி பாட்டெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆடுறோடனே அந்த வீடியோ எடுத்து அதை ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறாங்க. அதை பார்த்து மகா வேற ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட வந்து இன்றைக்கி எபிசோடு முடியுது. இதை பற்றி ஆனால் உங்கள் கருத்து என்ன வந்து, அது என்ன லேடிஸ் ட்ரெஸ் போட்டால் அவமானமா, எதுக்காக இந்த மாதிரி, இல்லை வந்து சும்மா ஃபன்னுக்காகப்பட்டிருக்க எலமெண்ட்டாக, உங்களுக்கு என்ன தோணுது இது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.